ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சிக்கன் குழம்பு. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான சிக்கன் குழம்பு, சீக்கிரமாக பண்ணிடலாம். இது வந்து அரைச்சி வைக்கிற குழம்பு. இதுக்கு வந்து நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு 15 சின்ன வெங்காயம் அரைக்கிறதுக்கு நான் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 10 பூண்டு, அப்புறமா 1/4 மூடி தேங்காய் நான் எடுத்திருக்கேன். ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கசகசா, 1 ஏலக்காய், 1 கிராம்பு, நல்ல ஒரு பெரிய பீஸ் பட்டை, 2 பட்டை எடுத்துக்கோங்க பெரிய பீஸில். அதை வந்து சின்ன சின்னதாக நான் உடச்சி வச்சுருக்கேன். இது கூடவே வரமிளகாவும் வரமல்லியும் நம்ம போடணும். நான் எப்போவுமே நான் வீட்டில் மசாலா அரைச்சி வச்சுக்குவேன். வரமிளகாவும் வரமல்லி ரெண்டும் ஒட்டுக்காக சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2-3 ஸ்பூன் நம்ம போட்டிருக்கோம். இது கூட கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சம் கல்லுப்பு, இது எல்லாம் ஒட்டுக்காக நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வரமிளகாவும் வரமல்லியும் அரைக்கிறதுக்கு முன்னாடி என்ன ப்ரப்போஷன்னா, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கலாம். வரமல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 3 நல்ல பெரிய ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் நம்ம வரமல்லி போட்டு இதெல்லாம் அரைச்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நம்மளோட மசால் அரைச்சாச்சு. இப்போ இதில் வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, தேங்காய், வரமிளகாய், வரமல்லி, அப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, இவ்வளவும் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம். ஒரு ஸ்டவ்வில் நம்ம கடாய் சூடு பண்ணியாச்சு, ஆயில் விட்டுக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதோட சிக்கன் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா மசாலில் வந்து நம்ம பாதி உப்பு தான் போட்டிருக்கோம். இது ஒரு ரெண்டு நிமிஷம் சாட்டே பண்ணிட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க மசால் போட்டுருவோம். பாருங்க, நம்ம மசால் ஊற்றியாச்சு. இப்போ இந்த அளவுக்கு இது வந்து தண்ணியாக இருக்கணும் இந்த மசால். பாருங்க, இதுலேயே இந்த மசால் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இதில் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் நம்ம கட் பண்ணி போட்டுடலாம்.
நல்லா கிளறி விட்டோம். இதில் இன்னுமே கொஞ்சம் தண்ணி வேணும். இது நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்க, நம்மளோட அரைச்சி வச்ச குழம்பு, அரைச்சி வச்ச கோழி குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது வந்து தோசை, சப்பாத்தி, இட்லி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே இது செட் ஆகும். இது ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.